ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறேன்னா தக்காளி சாதம் தான். தக்காளி சாதம் எல்லாருக்கும் பிடிக்கும், அதுவும் காம்பினேஷனோட வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். தக்காளி சாதம் எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சைட் டிஷ் செய்யறதுக்கு முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். பொடியா நறுக்கின தக்காளி, பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, வெள்ளைப்பூண்டும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நிலக்கல்ல எல்லாம் சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேருங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே கடுகு சேர்க்க கூடாது, கசப்பெடுக்கும். இது புதுசா சமைக்கிறவங்களுக்கு நான் சொல்ற டிப்ஸ். இது கடுகு போட்டாச்சு, நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச வாட்டி வெள்ளை உளுந்து, முழு உளுந்து இதோட சேர்த்துக்கங்க. மைசூர் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுங்க. எல்லாம் ஒரே பக்கமாக இருக்கும், எல்லா இடமும் படுற மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கினா போதும், ப்ரௌன்லாம் ஆகக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதத்து எடுத்துக்கங்க. இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்துக்கறலாம். நம்ம கிள்ளி போடக்கூடாது, கிள்ளி போட்டோம்னா காஞ்ச மிளகாய் அதில் உள்ள விதையெல்லாம் அதில் உதிர்ந்து கொஞ்சம் கருகீரும், அதனால் நான் முழுசாக போட்டிருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூண்டு பொடியாக நறுக்கினது அதை இதோட சேர்த்துக்கங்க. நம்ம இஞ்சி வெள்ளைப்பூண்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அதனுடைய ஃப்ளேவர் தான் ரொம்ப தூக்கி காட்டும் தக்காளி சாதத்தில். அதனால் பொடியாக நறுக்கி இஞ்சி வெள்ளைப்பூண்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. காஞ்ச மிளகாயும் இஞ்சி வெள்ளைப்பூண்டும் நல்லா வதங்கணும். இதெல்லாம் எண்ணெயிலேயே வதங்கின வாட்டி தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ இது கூட நிலக்கடலை சேர்த்துக்கங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கறலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருகாமல் நல்லா வதக்கி எடுத்துருங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துக்கங்க. நீங்கள் நீல வாக்கில் கூட கீறி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கின வாட்டி முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பு முதல்லே போட்டால் கருப்பாயிரும், அதனால் இப்போ சேர்க்குறேன் நான். அதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. லேசாக தான் இப்போ போட்டால் வதங்கும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கங்க. இது வந்து பெங்களூர் தக்காளி, புளிப்பு அவ்வளவா இருக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றினா தாங்க சுவையாக இருக்கும். எண்ணெயிலேயே தக்காளி வெங்காயம் வதங்கும் போது சாதமும் சீக்கிரம் கெட்டு போகாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. கீழேருந்து மேலே பெரட்டி போடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சாதத்துக்கும் சேர்த்தே சேர்த்துக்கங்க. ஒருவேளை நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறதா இருந்தால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போ இதை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது வீட்டில் அரைச்ச பிளைன் மிளகாத்தூளுங்க, காரம் அவ்வளவா இருக்காது. நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னா பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரம் அவ்வளவா இருக்காது வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளுக்கு. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி பரட்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசியும். பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. முதலே சாதத்தை வடித்து வச்சுருங்க.
சாதம் வேகும்போது அதில் ஒரு ட்ராப் அளவுக்கு எலுமிச்சைச்சாறு புழிஞ்சு விட்டிங்கன்னா சாதம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் ஒன்றா வர மாதிரி பெரட்டி விடுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம சாதத்தை போட்டு கிளற வேண்டியது தான். ஒரு ஈஸியான மெத்தடுங்க தக்காளி சாதம். ஒரு அவசரத்துக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ வடித்த சாதத்தை இதோட போட்டிருக்கேன். நல்லா கீழேருந்து பெரட்டி விடுங்க, எல்லா இடமும் படுற மாதிரி. இப்போ எல்லாம் தக்காளி சாதம் அப்படின்னா குக்கரில் தக்காளியை தாளிச்சு விட்டுட்டு அரிசி போட்டு ஒரு விசில் வெத்துட்டா தக்காளி சாதம். இப்போ அதெல்லாம் செய்கிறது சகஜமாயிருச்சு. இந்த மெத்தடில் யாரும் செய்கிறதில்ல. இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். லன்ச் பாக்ஸுக்கு சீக்கிரம் கட்டி கொடுத்துடலாம். இது அளவாகவும் செய்துக்கலாம், ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு. பாருங்கள் எல்லா இடமும் படுற மாதிரி கலரி விட்டேன். கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இது சாதம் ஊற ஊற நல்லா இருக்குங்க. எல்லா மசாலாவும் சாதத்தில் ஏறி நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம கிளறி மூடி போட்டோம்னா மத்தியானத்துக்கு நம்மளும் வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கவங்க இங்கே பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது தக்காளி சாதம். இதோட எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்து இதை முட்டை ஃப்ரை பண்ண போகிறேன், மிளகு ஃப்ரையே இந்த தக்காளி சாதத்துக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க முட்டையும் தக்காளி சாதமும். இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. சிம்மிலே வச்சு வதக்குங்க வெங்காயத்தை. இப்போ அதில் கட் பண்ண கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த சமயம் போடும் போது கொத்தமல்லியும் கருவேப்பில வாசனை தூக்கி கொடுக்கும் எண்ணெயில் வதங்கும் போது. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததா கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இதுவும் வீட்டில் அரைச்சது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பெரட்டி விடுங்க. இதில் மிளகுத்தூள் ஃப்ளேவரும் காரமும் தாங்க இருக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் போல் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க மெதுவாக. அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா 4 முட்டைக்கு அளவாக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னா மசாலாவை கூட சேர்த்துக்கறலாம். எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, மேலே எலும்பு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் இந்த அளவு இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா இதில் போடுங்க. பாருங்கள் இப்போ ஒவ்வொன்றா நான் போட்டுட்டேன். இப்போ மறுபடி இதை திருப்பி போட்டுருங்க. இந்த உப்பு காரம் மசாலா இதெல்லாம் இதில் ஏறணும் முட்டையில். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வைக்கணும் திருப்பி போட்டுட்டு. இப்படி சிம்மில் வேக வைக்கும் போது முட்டையினுள்ள வெள்ளைக்கரு அப்படியே பைண்ட் ஆயிரும், வெளியே வராது. மிளகு ஃப்ளேவருக்கும் இந்த எக்கு ஃப்ரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க சிம்மிலே வச்சுட்டு. ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க, திருப்பி போட்டு ரப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான தக்காளி சாதமும் எக் பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது லன்ச்சுக்கு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது சீக்கிரமாக எளிமையாக செய்து முடிச்சிடலாங்க. இது அவ்வளோ வேலை இருக்காது. தக்காளி வெங்காயம்லாம் பொடியாக நறுக்கி வச்சுட்டா போதுங்க. பெப்பர் தூள் ஆல்ரெடி இருக்கும் உங்கள் வீட்டில், முட்டையை வேக வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு ட்ராவலுக்கு கூட இதை யூஸ் ஆகுங்க இந்த லன்ச்சு. ஒரு வாழை இலையில் கட்டி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
வீக்கெண்டில் இந்த மாதிரி சாதமெல்லாம் கலவு சாதம் செஞ்சு வாழை இலை, உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பேக் பண்ணி ஒரு மாதிரிலாம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.